ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஸ்பைடர் ரோபோவை பற்றி பேசப்போகிறேன். ஏன் இந்த ரோபோவை ஸ்பைடர் ரோபோ என்று கூறுகிறேன் என்றால், இந்த ரோபோவானது மிகப்பெரிய சிலந்தி போன்று தோற்றமளிக்கக்கூடியதாகும். எப்பேற்பட்ட தரையாக இருந்தாலும் அதன் மீது எளிதாக நடந்து செல்லக்கூடியது. இதனை உபயோகிப்பவர் தனது இஷ்டப்படி இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர் இடும் சிறிய கட்டளையையும் சிறமேற்கொண்டு எளிதாக செய்து முடிக்கும் திறன் கொண்டது. இதன் கைகள் பொருட்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் தன்மை கொண்டதால் கையில் பேனாவை கொடுத்தால் கூட எழுதும் திறன் கொண்டது. இதில் ஏற்றப்பட்டுள்ள புரோகிராம்களை கொண்டு நம் தேவைக்கேற்ப இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நடக்க கட்டளையிட்டால் நடக்கிறது, நிற்க கட்டளையிட்டால் நிற்கிறது. ஒரு பொருளை கொடுத்து அதனை பிடித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டால் பிடித்துக் கொள்கிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த ஸ்பைடர் ரோபோவை யார் வடிவமைத்திருப்பார்கள் என்று பார்க்கும்போது, சீன நிறுவனமான வின்கிராஸ் என்ற நிறுவனம்தான் அதன் பெருமையை கொண்டு விளங்குகிறது. இந்த சிலந்தி வடிவ ரோபோவை ஹெக்ஸா ரோபோ என்றும் கூறலாம். ரோபோக்கள் சம்பந்தமான துறைகளில் ஆய்வு செய்ய விரும்பும் ஆய்வாளர்கள் இந்த ரோபோவை கொண்டு ஆராய்ச்சியிலும் ஈடுபடுத்தலாம். இதன் சிறப்பம்சம் என்ன என்று கூறுமிடத்து, இந்த ஹெக்ஸா ரோபோ என்ற ஸ்பைடர் வடிவ ரோபோவானது அகச்சிவப்பு டிரான்ஸ்மிட்டர் கருவியையும் தூரத்தை கணக்கிடும் சென்சார் கருவியையும் 720 பிக்சல் கேமராவையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. எவ்வளவுதான் அது நமக்கு பயனுள்ளதாக அமைந்தாலும் அதன் விலையையும் கருத்தில் கொள்ள வேண்டுமல்லவா? நாம் நினைப்பது போல் மற்ற ரோபோக்களைப் போல் இது அதிக விலை கொண்டதல்ல. அனைத்து பணிகளையும் செய்யும் ஆற்றல் படைத்த இந்த ரோபோவின் விலை $849, அதாவது சுமார் 60,000 ரூபாய். நாம் வாங்கும் 100cc பைக்கின் விலை விட மிகவும் குறைவுதான். இந்த மாதிரியான புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.